நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஜெயா டிவியில் நீங்களும் சமைக்கலாம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் வாரம் வாரம் நம்ம நிகழ்ச்சியில் ஸ்டார் ஹோட்டலில் செய்கிற டிஷ்ஷஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியான முறையில் இந்த நிகழ்ச்சியில் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. அதே போல் இன்றைக்கும் நம்ம நிகழ்ச்சியில் ரெண்டு அழகான டிஷ்ஷஸ், ரொம்ப சூப்பரான டிஷ்ஷஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நமக்காக ரெயின் ட்ரீ ஹோட்டல் ஷெஃப் நீலமேகன் இருக்காங்க, வாங்க அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ஹனி தேவையான அளவு, ஓட்ஸ் 2 டேபிள்ஸ்பூன், பனானா 1 நம்பர், ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் 2 ஸ்கூப். ஸோ ப்ரோட்டீன் லிஷியஸ் செய்வதற்கான தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ இதை செய்முறையை சொல்லுங்கள். இப்போ எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத இப்போ பாருங்கள். ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம். ஓகே, அந்த 2 ஸ்கூப் ஐஸ்கிரீம், 2 ஸ்கூப் ஐஸ்கிரீமை மிக்சி ஜாரில் போடுறோம். ஓகே, இந்த ஓட்ஸை வந்து எடுத்து வச்சிருந்தா மில்க்கில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்போ தான் போடணும். ஓகே ஓகே ஓகே, அப்போ தான் இந்த ஓட்ஸ் வந்து நல்லா ஊறிடும். சரி சரி, இப்போ இது ஊறுறதுக்கு ஏதாவது டைமிங் இருக்கா, இவ்வளோ நேரம் இருக்கணும்னு சொல்லி? இல்லை, அது போட்ட உடனே ஊறிடும். ஓ சரி, கொஞ்சம் வார்ம் மில்க்கில் இது போட்டோன்னா உடனே ஊறிடும். ஸோ அந்த ஐஸ்கிரீம்லேயே அந்த பாலும் ஓட்ஸும் வந்து கலந்துடும். அதுக்கப்புறம் முன்னாடி எடுத்து வச்சுருந்தா நம்ம தேவையான அளவு ஹனியை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில பேருக்கு சுகர் அதிகமாக பிடிக்கும் ஹனி, ஒரு சில பேருக்கு பிடிக்காது, அதனால் தேவையான அளவு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை. ஓகே ஓகே ஓகே. ஸோ நம்மளுடைய ப்ரோட்டீன் லிஷியஸ் தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம், அதுக்கப்புறமா மில்கில் வந்து ஓட்ஸ் சோக் பண்ணிவிட்டு அகெயின் அதில் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் தேவையான அளவு ஹனி போட்டாச்சு. இப்போ இதை வந்து நம்ம பிளண்டரில் பண்ண போகிறோம். ஓகே, இந்த ஸ்ட்ராபெரியும் அது கூட போட்டோன்னா ரொம்ப மேஷ் ஆகிடும். ஒரு சில பேருக்கு உள்ளே வந்து ஐஸ்கிரீம் வந்து சாஃப்டாக இருக்கும், இது வந்து லம்ஸ் லம்ஸாக ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து வாயில் படும். அதுக்காக இதை வந்து லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ண போகிறோம் ஜென்டிலாம். இப்போ இது கூட பனானாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஒரு பனானா போட்டால் போதுமா? ஒரு பனானா போதும். தேவைன்னா கொஞ்சம் அதிகமாக கூட போட்டுக்கலாம். போடும்போது என்ன ஆகும், திக்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஜாஸ்தி ஆயிடும். ஆமாம், திக்னஸ் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 2 கூட போட்டுக்கலாம். ஓகே ஓகே ஓகே. ரெடி ஆயிடுச்சு, இந்த திக்னஸ் இருக்கணும். இல்லை உங்களுக்கு லூஸாக வேணும் அப்படின்னா மில்க் கூட இன்னும் கொஞ்சம் அதிகமாக மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணி அதை எடுத்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து இந்த ஸ்ட்ராபெரியை வந்து அதில் மிக்ஸ் பண்ண போகிறோம், நறுக்கிய ஸ்ட்ராபெரி. அப்போ தான் சாப்பிடும் போது ஃப்ரூட்ஸ் வந்து நமக்கு டைரெக்டாக படும். இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதில் கிளாஸில் பண்ணி ஃபில் பண்ணி சர்வீஸ் பண்ண வேண்டியதான். ஓகே ஓகே, ஸோ நம்மளுடைய ப்ரோட்டீன் லிஷியஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ப்ரோட்டீன் லிஷியஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு, அண்ட் எல்லா விஷயமும் வந்து ஒன்றா வந்து ஒரு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இதுக்கு கார்னிஷ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த கார்னிஷ் வந்து ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த ஸ்ட்ராபெரி எடுத்து அதில் வச்சிடறோம் அதோட. ஓகே, அவ்வளோதான்.
protein delicious வந்து ரெடி ஆயிடுச்சு இத சாப்பிட்டு பார்த்து நேயர்களுக்கும் எப்படி இருக்கு அப்படினு சொல்லுங்க கண்டிப்பா கண்டிப்பா thank you so much and வந்து protein delicious வந்து இப்போ என் கையில வந்தாச்சு இது வந்து full and full வந்து பாத்தீங்கனா ஐஸ்கிரீம்ல தான் வந்து மேட் பண்ணாங்க சோ இதுனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்றத உங்களுக்கு நான் இப்ப சொல்றேன் स्ट्रॉबेरीज ला ஐஸ்கிரீம் நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிட்டா எந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட் இருக்குமோ அந்த மாதிரியான டேஸ்ட் தான் இருக்கு ஒரு மில்க் ஷேக்னே வந்து சொல்லலாம் சோ கண்டிப்பா இது குட்டீஸ்க்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஐஸ்கிரீம் லவ் பண்ணாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் சம்மர் டைமுக்கு ரொம்ப ஏத்த ஒரு ஹெல்த் ஃபுட் புரோட்டீன் வந்து அதிகமா இருக்கும் ஓகே थैंक यू so much இந்த டிஷ் தொடர்ந்து அடுத்ததா நம்ம பார்க்க போறது பிண்டி குர்குரே பட் அதுக்கு முன்னாடி ஜெயா டிவியின் நீங்களும் சமைக்கலாம் நிகழ்ச்சில ஒரு குட்டி பிரேக் நீங்களும் சமைக்கலாம் சோ அடுத்ததா என்ன டிஷ் செய்ய போறாங்கன்றத வாங்க செஃப் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் செஃப் நெக்ஸ்ட் என்ன டிஷ் பார்க்க போறோம் பிண்டி குர்குரே பார்க்க போறோம் ஓகே சோ பிண்டி குர்குரே செய்ய தேவையான பொருட்கள் என்னன்றத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பிண்டி 250 கிராம் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் 2 டீஸ்பூன் கார்ன் ஃப்ளார் 2 டீஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் 3 டீஸ்பூன் பேஷன் ஃப்ளவர் 1 கப் chili paste 1 டீஸ்பூன் தனியா பவுடர் 2 பிஞ்ச் குமின் பவுடர் 1 பிஞ்ச் chili பவுடர் 1 டீஸ்பூன் salt தேவையான அளவு சோ பிண்டி குர்குரே செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னன்றத நம்ம பார்த்துட்டோம் அது எப்படி செய்யறதுன்றத உங்களுக்காக ஃபர்ஸ்ட் சொல்லுங்க இப்போ பார்க்கலாம் இப்போ பிண்டி குர்குரே எப்படி செய்றோம் அப்படிங்கறத இப்போ பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் பிண்டி எடுத்துக்கறோம். பிண்டிங்கிறது வேற ஒண்ணு இல்ல வெண்டைக்காய் தான் நம்ம பிண்டி ஹிந்தில சொல்றோம். இதுல லெமன் ஜூஸ். ஓ. 2 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ் அதல வந்து ஆட் பண்றோம் லெமன் வாட்டர். சோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பிண்டில வந்து பாத்தீங்கன்னா லெமன் வாட்டர் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் செஃப்? ஜிஞ்சர் garlic பேஸ்ட் வந்து அதல போடணும். ஓகே. ஃபர்ஸ்ட் பேஸ்டா லிக்யூடா இருக்கறத வந்து ஃபர்ஸ்ட் அது கூட மிக்ஸ் பண்ணனும் மிக்ஸ் பண்ணனும் ஓகே நல்லா எல்லா இதுலயும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அடுத்து வந்து chili paste போடுறோம் chili paste போடணும் சோ ரொம்ப ஸ்பைசியா வேணும் நினைக்கிறவங்க கொஞ்சம் அதிகமா கூட ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே சோ உங்களுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி ரொம்ப ஸ்பைசியா வேணும் நினைக்கிறவங்க ரொம்ப அதிகமா ஆட் பண்ணலாம் இல்லனா கொஞ்சம் மாடரேட்டா ஆட் பண்ணிக்கலாம் இத வந்து மிக்ஸ் பண்ணும் போது மேஷ் பண்ண கூடாது சும்மா ஜென்டிலா mix பண்ணுங்க ஓகே ஓகே அடுத்துபடியா chili powder போடுறோம் chili powder குமின் powder போடுறோம் இது फ्लेवर का क्या इधर वैन डाउन अपडी ना फ्लेवर इधर फ्लेवर पड़ी क्या दे अपडी करता ना विटल ना दे ओके 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 अरे बोला धनिया पाउडर कोरिएंडर पाउडर ने सुना सो नमलो डिया बिंडी वंदे नाला मैनेज पनी ट्रको मान नेक्स्ट चेन ऐड पनो नेक्स्ट वंदे तेव एन आलो वंदे सॉल्ट पोटर को सॉल्ट இதெல்லாம் mix பண்ணிட்டு soak பண்ணனுமா இல்ல உடனே அப்படியே எடுத்துக்கலாம் இல்ல உடனே செய்யலாம் ஓகே இப்போ வாட்டரியா இருக்குறது எல்லாமே இப்போ mix பண்ணிட்டோம் இப்போ தான் இனிமேல் தான் பவுடர் போட போறோம் ஓகே ஓகே இதுல corn flour first ஆட் பண்ணனும் corn flour வந்து பாத்தீங்கன்னா அந்த crispiness கொடுக்கிறதுக்காக இல்லையா ஆமா crispiness காகவும் இதுல வந்து எல்லாமே mix ஆகும் ஒட்டிக்கும் ஒரு பேஸ்ட் காகவும் இத யூஸ் பண்றோம் இப்போ corn flour போட்டவனே இங்க பாருங்க அந்த பேஸ்ட் மாதிரி பிடிக்குது பாருங்க அப்பதான் நெக்ஸ்ட் போடுற பவுடர் வந்து பேஷன் ஃப்ளவர் வந்து அது பிடிச்சிக்கும் ஓகே சோ corn flour ஆட் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட்
crispness காக நம்ம ரைஸ் ஃப்ளோர் ஆட் பண்றோம் ஓகே 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 இப்போ லாஸ்டா பேஷன் ஃப்ளோர் யூஸ் பண்ணப் போறோம் ஓகே எல்லாமே வந்து 1 டீஸ்பூன் தானா இல்ல இல்ல ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கோம் அதோட அளவு எவ்வளவு என்ன அப்படிங்கறத முன்னாடியே சொல்லி இருக்கோம் இந்த பேஷன் ஃப்ளவர் மட்டும் ரொம்ப அதிகமா வரும் இது ஏனா பக்கோடால வந்து கொலகொலனு கட்டி கட்டியா இருக்கும் இது வந்து அந்த மாதிரி இல்லாம எல்லாமே தனி தனியா பிரிஞ்சு போகும் பாருங்க பேஷன் ஃப்ளவர் வந்து அதிகமா இருக்கும் சூப்பர் சூப்பர் இப்போ பாத்தீங்கன்னா அது வந்து ஸ்டிக்கியாவே இல்ல எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு எல்லாம் mix ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்றதுக்கு போலாம் எல்லா இன்கிரிடியன்ட்ஸும் போட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணப் போறோம் நம்ம ஆயில் வந்து சுட வச்சிருக்கோம் இப்போ அந்த ஆயில போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடுவோம் இது வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணனும் டீப் ஃப்ரை பண்ணனும் ஓகே 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 இது ரொம்ப ஆயில் வந்து ரொம்ப சூடாவும் இருக்க கூடாது ரொம்ப கம்மியாவும் இருக்க கூடாது ஓகே ஓகே கம்மியா இருந்ததுனா வெண்டைக்காயில வந்து ஆயில் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் ஓ ரொம்ப ஹெவியா இருந்துச்சுனா இந்த வெண்டைக்காய் வந்து கருகி போய்டும் சோ அதனால மீடியமான ஃபயர்ல இத பாத்து எடுக்கணும் ஓகே இது எவ்வளவு நேரம் எடுத்துக்கும் செஃப் ஒரு டீப் ஃப்ரை வரிறதுக்கு இது வந்து வெண்டைக்காய் வந்து எந்த திக்னஸ்ல கட் பண்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி இதோட இது டைமிங் வந்து மாறும் ஓகே அதே போல ஆயிலோட டெம்பரேச்சருக்கு ஏத்த மாதிரியும் அதோட டைம் மாறும் ஓகே ரொம்ப தின்னா வச்சிட்டீங்கனா சீக்கிரமா இது குக்க ஆயிடும் ஓகே ஓகே நம்மளுடைய பிண்டி குர்குரே இப்ப நல்லா வந்து ஃப்ரை ஆயிட்டு இருக்கு வெண்டைக்காவினுடைய சைஸ் பொறுத்ததுன்னு சொல்லிருக்காங்க அதனுடைய டைமிங் அது எந்த அளவுக்கு வந்து டீப் ஃப்ரை ஆவுதுன்னு சொல்லி இது வந்து கோல்டன் பிரவுன் கலர் மாறும்போது இது ரெடியா இருக்கும் இது வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்நாக்ஸா கூட இத சாப்பிடுவாங்க மேக்ஸிமம் நம்ம பிண்டி குர்குரே ரொம்ப நல்லா ஃப்ரை ஆயிட்டு இருக்கு இது ஃப்ரை ஆக இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்மளுடைய நீங்களும் சமைக்கலாம் நிகழ்ச்சியில ஒரு குட்டி பிரேக் ஜெயா டிவி நீங்களும் சமைக்கலாம் சொல்லுங்க செஃப் நம்ம பிண்டி குர்குரே என்ன ஸ்டேஜ்ல இருக்கு இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு ஓகே இன்னும் ஒரு 1 செகண்ட்ல ரெடி ஆயிடும் ஓகே இது ரெடி ஆன உடனே நம்ம எடுத்து வச்சு டிஸ்ப்ளே பண்ணிரலாம் ஓகே ஓகே சோ பிண்டி குர்குரே வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு வந்து சொல்லிருக்காங்க அண்ட் இதுனுடைய ஸ்மெல் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நம்ம நார்மலா வீட்ல குக் பண்ணும் பொழுது இருக்கிற ஒரு லேடிஸ் ஃபிங்கருடைய ஸ்மெல் இதுல கண்டிப்பா இல்லவே இல்ல டிஃபரண்டா இருக்கு இந்த கோல்டன் ஃப்ளவர் கலர் வந்துச்சு பாருங்க இந்த பேஷன் ஃப்ளவர் வந்து yellow கலர்ல இருக்கும் அது வந்து ஆயில்ல ஃப்ரை பண்ணும்போது கோல்டன் ब्राउन கலர் கிடைச்சிரும் கிடைச்சிரும் இப்போ கோல்டன் ब्राउन கலர் கிடைச்சிச்சுல ரெடி ஆயிடுச்சு ஓகே இன்னமேல எடுத்துடலாம் நம்ம ஓகே சோ பிண்டி குர்குரே வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு அதை எடுத்து வந்து அவங்க ப்ளேட்ல வந்து போட்டுட்டு ஓகே அட் லாஸ்ட் பிண்டி குர்குரே ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் செஃப் இதுக்கு வந்து garnish பண்ணி சாப்பிடலாம் ஓகே சோ garnishing தான் வந்து பேலன்ஸ் இருக்கு garnish மட்டும் தான் இருக்கு இப்போ நம்ம garnish பண்ண போறோம் நம்ம கருவேப்பிலை வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம் அந்த கருவேப்பிலை மேல தூக்குறோம் ஓகே
சில்லி குருகுரே ரெடி ஆயிடுச்சு. இத சாப்பிட்டு பார்த்து நேயர்களுக்கும் சொல்லுங்க. ஓகே கண்டிப்பா. சோ நம்மளுடைய பிண்டி குருகுரே வந்து பாத்தீங்கன்னா அட்லாஸ்ட் என்னோட கையில வந்துருச்சு. அண்ட் இத சாப்பிட்டுட்டு கண்டிப்பா உங்களுக்கு எப்படி இருக்குன்ற கமெண்ட்ஸ் நான் கொடுக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல சாப்பிடுவோம்ல பக்கோடா அந்த மாதிரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் இதுல வந்து மெயினான ஒன்னு பாத்தீங்கன்னா பிண்டி அதாவது வந்து வெண்டைக்காய் பட் வெண்டைக்காய் இருக்கிறதே வந்து இதில் தெரியவே இல்லை குட்டீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் டிஷ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் என்ன வியூவர்ஸ் இந்த வாரம் நீங்களும் சமைக்கலாம் நிகழ்ச்சியில் ப்ரோட்டீன் லிஷியஸ் அண்ட் பிண்டி குர்குரே பார்த்துருப்பீங்க ரெண்டு டிஷ்மே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டிஷ் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து ஃபேமிலியோடு சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க இதே போல் அடுத்த வாரம் நீங்களும் சமைக்கலாம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி சரண்யாகுமார்